நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சுக்கிரன் குரு பலவீனம் மற்றும் ராஜயோகாதிபதி எந்த நிலைமையிலும் ஒரு நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ராஜயோகாதிபதி எத்தகைய ஒரு இக்கட்டில் போய் மாட்டிக்கொண்டால் கெடுபலன்களை சாதகமற்ற பலன்களை இந்த எண்கள் மற்றும் சுபத்துவம் கேந்திரம் மற்றும் சுபத்துவம் இது போன்ற அமைப்புகளுக்குள்ள ஒரு விதி விளக்கான ஜாதகத்தை தற்போது பார்க்க இருக்கிறோம். எந்த ஒரு ஜாதகத்திலும் குருவும் சுக்கிரனும் பலவீனம் அடையக்கூடாது. ஒளி கிரகங்கள் மூல ஒளி கிரகங்கள் சூரியன் சந்திரன். இந்த சூரியன் சந்திரன் இரண்டாவதாக சுக்கிரன் குரு இந்த நான்கு தான் ஒளித்தன்மையில் மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இவைகள் எந்த ஒரு ஜாதகத்தில் பலவீனம் அடைகிறதோ இதை இப்படி கூட சொல்லலாம், இவைகள் நான்கும் எந்த ஒரு ஜாதகத்தில் உயர்நிலையில் இருக்கிறதோ அவர் வாழ சொகுசாக வாழ எதையும் எதுவும் கிடைத்து வாழுகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறார். அடிக்கடி சொல்றேன், சூரியன் ஏன் அரைப்பாவர் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்திருக்கு. அதை ஜோதிடம் எனும் தேவ ரகசியம் கட்டுரைகளில் கூட எழுதியிருக்கிறேன். மகா அற்புதமா இதுவான் தெரியல. மற்ற கிரகங்கள் சுவர், சூரியன் மட்டும் பாதி அரைப்பாவர், பாதி சுவர் பாதி அரைப்பாவர் என்பதன் காரணம் சூரியன் என்று வேத ஜோதிடத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுவது நம்முடைய பூமியைத்தான். அதாவது ஒளித்தன்மையோடு நம்முடைய பூமி இருக்கும் போது பிறந்தவர் சூரியன் சந்திரன். பகலில் சூரியன் ஒளித்தன்மையோடு இருக்க, அன்று இரவில் சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்க, சூரியனும் சந்திரனும் ஒளித்தன்மைகளோடு இருக்கும் பொழுது பிறந்தவர். கூடுதலாக இன்னும் இரண்டு சுப ஒளி கிரகங்களான, அதாவது மனிதனுக்கு நன்மைகளை செய்வதற்கு படைக்கப்பட்ட விதிக்கப்பட்ட சுப ஒளி கிரகங்களான சுக்கிரனும் குருவும் வலுத்திருக்க பிறந்தவர். எதையும் அனாசயமாக, அதாவது ராஜ பாட்டுகள் நடந்து போற தன்மையில் தாம்பத்திய சுகமும் கிடைக்காத நிலைமை, புத்திர சுகமும் கிடைக்காத நிலைமை. சரி, இதில் இன்னொரு மறைமுக அர்த்தத்தை அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். தான் பறித்த கிரகங்களின் விஷயத்தை, தான் பறித்த கிரகங்களின் காரகத்துவத்தை ராகு தன் தசையில் தருவார்னு சொல்லியிருக்கிறேன். ராகு தன் தசையில் தருவார் என்று சொல்லியிருக்கிறேன். ஆக இவருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து ராகு தசையை வரப்போகுது. சரி, இப்போ என்ன பலம்? பத்தாம் இடத்தில் செவ்வாய் உச்ச குரு உச்ச சுக்கிரனுடைய வீட்டில் இருந்தும் அவர் பார்க்கப்படவே கூடாத சனியின் பார்வையில் பாவத்துவமாக இருக்கிறார். இந்த பாவத்துவ சுபத்துவ அமைப்புகள் தான் தொக்கி உயர் நோக்கி நிற்கும் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ஜாதகம். பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக ராஜயோகாதிபதி நிலையில் இருக்கிறார். உச்ச சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் பாதிக்கப்பட்டு விட்டார். இரண்டாம் இடம், இரண்டாவது அமைப்பு. அதே நேரத்தில் அந்த செவ்வாய் ரோஹிணி நட்சத்திரத்தில், இருள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில், இருள் சந்திரனுடைய பனிரெண்டாம் அதிபதியான சிறை வாசத்தை குறிக்கக்கூடிய, சிறை தண்டனையை குறிக்கக்கூடிய, சிறைக்கு போகும் அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய பனிரெண்டாம் இடம்தான் காராகிரக வாசம். ஏன் வந்து செவ்வாய் வந்து சிறை தண்டனை, ஒரு சிறிது காலம் சிறைக்கும் போய் வந்து திரும்பி வர வேண்டிய ஒரு நிலைமையை காவல்துறை இந்த மாதிரியான அமைப்புகளை இங்கே கொடுக்கிறார் அப்படிங்கிறத